அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். மார்கழி மாதம் என்றாலே தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்தாலும் முக்கியமாக மகாலட்சுமியும் குபேரரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மார்கழி மாதம் குபேரருக்கு மிகவும் உகந்த மாதம். குபேரரை நினைத்து இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்து வருவதால் இனி அடுத்து வரக்கூடிய காலம் முழுவதும் செல்வ வளத்தை உயர்த்தக்கூடிய வழிபாடாகும். மார்கழியில் செய்ய வேண்டிய லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த பூஜை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கும் நாள் மிகவும் முக்கியமானது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று குபேர பூஜை செய்ய வேண்டும். இந்த குபேர பூஜைக்கு மிகவும் தேவையான பொருட்கள் 24 வெற்றிலை. வெற்றிலை வாங்கும்போது நல்ல வெற்றிலையா பார்த்து வாங்கணும். கிழிசல் இல்லாமல் ஓட்டை இல்லாத வெற்றிலையா பார்த்து நம்ம ஒரு 24 வெத்திலைகளை வாங்கிக்கலாம். கொட்டைப்பாக்கு ஒரு 12 வாங்கணும். 1 ரூபாய் நாணயம் ஒரு 12 நாணயம் தனியாக வைக்கணும். அடுத்து 1 ரூபாய் நாணயம் 108 சில்லறை நாணயம் தேவைப்படும். குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் தாமரைப்பூ, மல்லிகைப்பூ, துளசி, இந்த நாளில் குபேரருக்கு வைக்க வேண்டிய முக்கியமாக துளசி வைக்க வேண்டும். ஒரு சிறிய மண் குடுவை ஒன்று வாங்கிக்கங்க. ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, டைமண்டு கல்கண்டு, வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் வைக்க வேண்டும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி, அந்த துணி காட்டன் துணியாக இருக்கலாம் அல்லது பட்டு துணியாக இருக்கலாம். இது எல்லா பொருளையும் நீங்கள் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குபேர பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் வியாழக்கிழமை அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து மாலை 5 மணி முதல் 7 மணி வரை குபேர நேரம் குபேரருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து டைமண்டு கல்கண்டு வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஒரு சிலர் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வார்கள். அவர்கள் குபேரருக்கான பூஜை செய்தால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை குபேர பூஜை செய்வது மிகவும் நல்லது. ஒரு சிலர் குபேர வழிபாடு செய்ய தெரியாது. அவர்கள் இந்த வியாழக்கிழமை அன்று குபேரருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் நான் சொல்ற மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். முக்கியமாக இந்த பூஜையை மார்கழி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை என்றுதான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே இந்த பூஜை செய்யணும். காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த நேரம், இந்த நேரத்தில் குபேர வழிபாடு செய்யலாம். குபேரர் படம் இருந்தால் குபேரர் படம் வைத்து பூஜை செய்யலாம். குபேரரோட படம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படம் வைத்து வழிபாடு செய்யலாம். அந்த படத்திற்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகைப்பூ, துளசி, தாமரை இந்த பூக்கள்லாம் வச்சுட்டு குபேர விளக்கு இருந்தால் இந்த நாளில் குபேர விளக்கு ஏற்றலாம். குபேர விளக்கு இல்லைன்னா அகல் தீபம் அல்லது வெள்ளி விளக்கு இருந்தால் ஏற்றலாம். அந்த விளக்கில் நெய் ஊற்றி தாமரத்தண்டு திரி போட்டு ஏற்ற வேண்டும். குபேரருடைய படம் அல்லது மகாலட்சுமி தாயாருடைய படம் வைத்து வணங்கும் போது வடக்கு திசை பார்த்து வைக்க வேண்டும். விளக்கும் வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும். குபேரருக்கு இனிப்பு என்றால் அதிக விருப்பமானது. நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைக்கலாம் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வைக்கலாம். அவருக்கு தாம்பூலம் வைக்கலாம். அடுத்து 24 வெற்றிலையும் ஒரு தாம்பாளத்தில் 2 2 வெத்தலையாக நீங்கள் அடிக்கிறீங்க. அந்த வெத்தலைக்கு மேலே ஒவ்வொரு கொட்டைப்பாக்கும் வைக்கணும். அதன் மேலே 1 ரூபாய் நாணயத்தை வைக்கலாம். அந்த வெற்றிலையில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சிறிது பச்சை கற்பூரம் வச்சிருங்க. அடுத்து அந்த 108 நாணயங்களை பன்னீர் கொண்டு சுத்தம் பண்ணிட்டு ஒரு தாம்பாளத்தில் நிரப்பி வச்சுக்கோங்க. பூஜையை வீட்டில் இருப்பவர்கள் யார் வேணாலும் செய்யலாம். குறிப்பாக பெண்கள் செய்தால்தான் அதிகமான தெய்வ ஆற்றல் கிடைக்கும். விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்களா, அந்த விளக்குக்கு கிழக்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்துக்கங்க. அதே மாதிரி 108 பூக்கள் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பூ வந்து மல்லிகை பூவாக இருக்கலாம். 108 பூக்கள் ஏதாவது ஒரு பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா கைகளால் அந்த நாணயங்களை அள்ளி திரும்ப தாம்பாளத்துல நம்ம போடும்போது நமக்கு எண்ணிக்கை வந்து மறந்து விடக்கூடாது. அதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த நாணயங்களை அள்ளி நம்ம போடும்போது ஒவ்வொரு பூக்களை எடுத்து நம் குபேரருடைய படத்திற்கு அந்த பூக்களை வைக்கலாம். இப்போ நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த நாணயங்களை 2 கைகளால் நாணயங்களை எடுத்து ஓம் குபேராய நமக அப்படின்னு சொல்லி
அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க திரும்பவும் அந்த தாம்பாளத்திலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பூவை எடுத்து குபேரருடைய பாதத்துல வச்சிருங்க. இந்த மாதிரி 108 தடவை நீங்க செய்யணும். 108 தடவை முடிஞ்சதுக்கு அப்புறமா குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பத்தி பொருத்தி சாம்பிராணி பொருத்தி கற்பூர ஆராத்தி காட்டி நீங்க பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். இந்த பூஜையை காலை 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். அடுத்து மாலை நேரத்துல குபேரருக்கு அதே மாதிரி விளக்கேத்திட்டு டைமண்டு கல்கண்டு நெய்வேத்தியமாக வைத்து அந்த தாம்பளத்துல இருக்கிற அந்த காசை எடுத்து 3 முறை அல்லது 9 முறை இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு குபேரை வழிபாடு செய்துட்டு பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் சனிக்கிழமை அன்று ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு பச்சை நிற துணியில அந்த 12 கொட்டை பாக்குகள், 12 நாணயங்கள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இவை எல்லாத்தையும் எடுத்து துணியில வச்சு நீங்க மூட்டையா கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த மூட்டையை கட்டி வச்சிடலாம். நீங்க எப்பெல்லாம் பூஜை பண்றீங்களோ எந்த நேரம்லாம் நீங்க பத்தி சாம்பிராணி காட்டுறீங்களோ அந்த நேரம்லாம் அந்த பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல அந்த மூட்டைக்கும் நீங்க காட்டலாம். அந்த வெற்றிலையே நீங்க கால் படாத இடத்துல நீங்க போட்டுடலாம். அந்த மண் குடுவையில 108 நாணயங்களையும் போட்டு அதுலயும் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், கிராம்பு போட்டு குபேரன் படத்திற்கு அருகிலே வைக்கலாம் அல்லது மகாலட்சுமி தாயார் படத்திற்கும் கீழே வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நாணயங்களை கோவில்ல மகாலட்சுமி தாயார் அல்லது குபேரருக்கு பூஜைக்கு தேவையான பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். தானம் தர்மங்கள் கொடுக்கறதுக்கு அந்த நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து வியாழக்கிழமை அன்று நீங்க குபேரருக்கான பூஜை செய்யும் போது இந்த 108 நாணயங்களையும் இதே மாதிரி நீங்க செய்யலாம். குபேரருக்கு இந்த நாணயங்களை இப்படி நம் கைகளால் அள்ளி போடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்தமானது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சத்தம். அந்த சத்தம் எங்கு கேட்குதோ அந்த இடத்தில் குபேரம் வாசம் செய்வதாக ஐதீகம். அடுத்து தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று கூட நீங்க இந்த வழிபாடை செய்யலாம். இந்த வழிபாட்டு முறையை நம் செய்து வரும்போது நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும். செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். மார்கழி கடைசி வெள்ளிக்கிழமை எந்த நாளில் வருகிறது என்றால் ஜனவரி மாதம் 12/1/2024 மார்கழி 27ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை வருகிறது. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த நாளில்தான் முக்கியமாக கூடாரவள்ளியும் வருகிறது. தை மாதம் பிறப்பதற்கு முன்பே லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்து தை மகளை வரவேற்போம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.